தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்களை போலாம் வாங்க ஹவு டு ரைட் appeal அப்பீல் RTI ஆர்டிஐ அப்ளிகேஷன் ஆர்டிஐயில் இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவை எழுதுவது எப்படி ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் முதல் மேல்முறையீட்டு மனுவை எப்படி எழுதுறதுன்னு பார்த்துருக்கோம் அதாவது first அப்பீல் இப்போ வந்து ரெண்டாவது அப்பீல் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆர்டிஐட ஐராக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா first ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து போடுறீங்க ஒரு பொது தகவல் அதிகாரிக்கு அந்த அப்ளிகேஷன் முப்பது நாளைக்குள்ளே உங்களுக்கு பதில் வரணும் அந்த பதில் வரலைன்னு சொன்னால் நீங்கள் முதல் அப்பீலுக்கு போகலாம் ஒருவேளை பதில் கொடுத்துருக்காங்க அப்போ உங்களுக்கு தேவையான பதிலாக அது இல்லை கரெக்டான பதிலாக சென்ட் பண்ணலைன்னு சொன்னால் அதற்கும் நீங்கள் முதல் கட்ட அப்பீலுக்கு போகலாம் முதல் அப்பீலும் உங்களுக்கு சரியான தகவல் வரலை அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நீங்கள் முதல் அப்பீல் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கான தகவல் வரணும் தகவல் வர்றதுனாலும் சரி இல்லை வந்திருக்கக்கூடிய கூடிய தகவல் போதுமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் நீங்க செகண்ட் அப்பீலுக்கு போலாம் சோ அந்த அப்பீலுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல வந்து ரெண்டு வீடியோல பாத்தீங்கன்னா முதல் வீடியோல ஒரு அப்ளிகேஷன் எப்படி போடுறது அதற்கான டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்துருந்தோம் அடுத்த வீடியோல வந்து நம்ம முதல் அப்பீலுக்கு எதெல்லாம் தேவை அப்படின்றத பார்த்துருந்தோம் ஸோ இப்போ வந்து இரண்டாவது அப்பீல் ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஐராகி ஐயா ஆர்டி இதுதான் வந்து ஃபைனல் அப்பீல் ஸோ இந்த அப்பீலுக்கு எப்படி டாக்குமெண்ட்டை நீங்கள் டிராஃப்ட் பண்ணோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் டிராஃப்டில் இது வந்து ஒரு மாடல் டிராஃப்ட் இந்த டிராஃப்டையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஓனான லாங்குவேஜில் நீங்கள் எழுதுனாலும் எழுதலாம் ஆனால் பட் இந்த ஃபார்மெட் வந்து இந்த மாதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பேசிக்கா ஸோ நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் இதே மாதிரி டாக்குமெண்ட்டும் பண்ணலாம் இல்லை நீங்கள் டிட்டோவாகவும் பண்ணாலும் சரி இல்லை வேற மாதிரியான பண்ணாலும் சரி ஆனால் பட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ஸ் கவர் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க ஸோ நம்ம டாக்குமெண்ட்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்திற்கு இந்த படிவம் இல்லைனா இந்த டாக்குமெண்ட் அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் தகவலை வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் ஸோ இந்த ஹெட்டிங் வந்து மாநில தகவல் ஆணையத்திற்குன்னு போட்டுக்கோங்க இல்லைனா இரண்டாவது மேல்முறையீட்டு செய்வதற்கான மனு அப்படின்னு போட்டுக்கலாம் நான் வந்து இங்கே மாதிரி படிவன்னு போட்டிருக்கேன் பிகாஸ் வந்து இங்கே மாடல்கிறதுனால நீங்கள் வந்து படிவன்னு போட்டுக்கோங்க இதற்குரிய வந்து ஒப்புதல் அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெஜிஸ்டர்ட் போஸ்டில் அனுப்புங்க அப்போ தான் வந்து அதற்கான அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் எவிடென்ஸாக இருக்கும் ஸோ ஒப்பு ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல்னு சொல்லி கொடுத்துருங்க அப்போ தான் வந்து ஆர்பிஐடி ஆர்பிஐடின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ அக்னாலஜ்மெண்ட் வித் ப்ரூஃப் ஸோ அந்த மாதிரி இந்த வேர்டை போட்டுக்கோங்க அடுத்தது வந்து பெருனர் யாருக்கு அனுப்ப போகிறோம் ஸோ முதன்மை தகவல் அலுவலர் ஸோ அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இந்த பர்டிகுலர் ஆர்டியோட அவருடைய அட்ரஸ் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் என் அந்தன் வந்து தியாகராய நகர் சென்னை இந்த மாதிரி டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களுடைய பெருநாறு டீட்டெயில்ஸை கிளியராக கொடுத்துக்கோங்க அண்ட் தென் வந்து இதில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மேல்முறையீட்டாளரின் பெயர் மற்றும் முகவரி யார் வந்து செய்யப்போகிறான் இப்போ நீங்கள் தானே மேல்முறையீட்டாளர் ஸோ உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை வந்து கொடுத்துருங்க ஸோ தகவல் கோரி விண்ணப்பித்த பொது தகவல் அலுவலரின் முகவரி ஸோ யார் வந்து அந்த தகவல் வந்து கொடுத்துருக்கா அவருடைய டீட்டெயில் பொது தகவல் அலுவலர் வழங்கினார் இல்லை வழங்கவில்லை அவர் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் மேலே சொல்லிட்டீங்க அட்ரஸ்ஸு அவங்க அந்த தகவலை கொடுத்துருக்காங்களா இல்லையான்றத இந்த பாயிண்ட் நம்பர் த்ரீயில் வந்து சொல்லிடுங்க அந்த பாயிண்ட் நம்பர் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டாளருக்கான அடிப்படை காரணங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்ன காரணத்துக்காக இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த டீட்டெயில்ஸை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க ஸோ பாயிண்ட் நம்பர் ஃபைவ் முதல் மேல்முறையீட்டு அலுவலரின் முகவரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருப்பீங்க அவர் வந்து பிஏவாக இருப்பார் அதுக்கு அடுத்தது வந்து முதல் மேரு மேல்முறையீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பீங்க ஸோ அந்த பர்டிகுலர் ஆஃபீஸரோட டீட்டெயில் பிகாஸ் வந்து நீங்கள் எப்போ அவங்களுக்கு எஸ்கலேட் பண்ணிங்க அந்த எஸ்கலேஷன் பண்ண அந்த ஆஃபீஸரோட நேம் என்ன தேதியில் அந்த முறையீட்டு வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கீங்க அவர் வந்து என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காரா இல்லையா அதோட தேதி என்ன அப்படின்றத இந்த பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் தென் செவனில் வந்து இரண்டாம் மேல்முறையீட்டுக்கு செய்வதற்கான கடைசி தேதி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லிமிட்டேஷன் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆறில் வந்து அந்த பர்டிகுலர் கடைசி தேதி இரண்டாம் மேல்முறையீட்டுக்கு செய்வதற்கான கடைசி தேதி என்ன லிமிடேஷன் வித்தின் லிமிடேஷனுக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணுறங்க ஸோ நைன்டி டேஸ் ஆஃப்டர் ரிசீவிங் ஃபஸ்ட்டு அப்பீலோட ஆன்சர் வந்த தேதியிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே இந்த பர்டிகுலர் அப்பீலை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிடணும் ஸோ கோரப்படும் நிவாரணம் என்னென்னா உங்களுக்கு தேவை அதாவது லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருப்பேன் ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு காரணத்தோட தான் நம்ம அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணியிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் பட்டா வேண்டி விண்ணப்பம் இல்லை பட்டாவில் வந்து தவறுதலாக ஒரு டேட்டாக இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் கவர்மெண்ட் லெஜர்லேருந்து இருந்து அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் காப்பியே கேட்குறீங்க அப்போ நம்மளோட நிவாரணம் என்னென்னா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை வாங்கிறது தான் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஸோ அதற்கான ரெசல்யூஷனுக்காக அவங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான டீட்டெயிலை இங்கே பாயிண்ட் நம்பர் எயிட்டில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸோ பாயிண்ட் நம்பர் நைன் ஸோ மேலை முறையீட்டை தீர்வு காண்பதற்கு உதவும் என கருதக்கூடிய பிற தகவல்கள் ஸோ எந்த ஒரு பிற தகவல்களாக இவ நீங்கள் வச்சுருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணும்போது அதை அடிஷ்னலாக அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில டாக்குமெண்ட் இருக்கும் இல்லை அதை வந்து கேட்குறதுக்கான சில அடிஷ்னல் டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி முக்கியம் கருதுகிற எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அதோட விவரத்தை நீங்கள் இங்கே தெரியப்படுத்தி அதை வந்து அட்டாச் பண்ணுங்கள் என்னெல்லாம் அட்டாச் பண்ணணுன்றதை நான் கீழே கொடுத்துருக்கேன் அதையும் காமிக்கிறேன் ஸோ மேலே கூறப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் நான் அறிந்தவரை உண்மை என்று உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட தேதி எந்த தேதியில் இதை டிராஃப்ட் பண்ணுறீங்க எந்த இடம் அண்ட் தென் வந்து தங்கள் உண்மையுள்ளன்னு போட்டு கீழே கையொப்பம் அது முக்கியம் வந்து என்னென்னா தேதியுடன் கூடிய கையொப்பம் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போ பிகாஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் நீங்கள் தான் அமைச்சிருக்கீங்க அந்த பர்டிகுலர் டேட்டில் இருக்குன்றது நமக்கு ஊர்ஜிகமாகும் ஸோ நான் திரும்பவும் இந்த அப்ளிகேஷனை காமிக்கிறேன் இது வந்து மேல்முறையீட்டு மனு அதாவது செகண்ட் அப்பீல் இந்த அப்பீலில் ஜென்ரலாக தான் மேல்முறையீடுக்கான மாதிரி படிவும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் படிவன்னு போட்டுக்கோங்க பெருநரில் அந்த முதல் கமிஷனரோட ஸ்டேட் கமிஷனரோட டீட்டெயில்ஸ் அண்ட் தென் வந்து இந்த ஒம்பது பாயிண்ட்டும் மட்டும் நீங்கள் இம்பார்ட்டனாக இந்த டாக்குமெண்ட்டுக்கு தேவை நீங்கள் உங்கள் ஓன் லாங்குவேஜில் எப்படி எழுதினாலும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த தேதி இந்த டீட்டெயில்ஸை கொடுத்து சைன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அட்டாச்மெண்ட்டை பார்க்கலாம் இரண்டாம் மேல்முறையீட்டு விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம ஆவணமாக இணைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பொது தகவல் அலுவலருக்கு அனுப்பப்பட்ட விண்ணப்பத்தின் நகல் ஸோ முதல் விஷயம் பொது தகவல் எதுனா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பிச்சிங்க இல்லையா அந்த அப்ளிகேஷனோட நகலை வந்து சென்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது பொது தகவல் அலுவலரிடம் இருந்து பதில் ஏதும் ஏதேனும் பெறப்பட்டிருந்தால் அதோடைய நகல் ஒருவேளை முப்பது நாளைக்குள்ளே ஒரு அவர் பதில் கொடுத்துருந்தார்னா அந்த நகலை அட்டாச் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இல்லைன்றத நீங்கள் மேலேயே சொல்லியிருப்பீங்க அப்போ இந்த தகவல் தேவையில்லை ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மேல் மேல்முறையீட்டு மனுவின் நகல் ஃபர்ஸ்ட் அப்பிள் நீங்கள் பண்ணதோட நகல் கொடுங்க அவர் பதில் எதனால் சென்ட் பண்ணியிருந்தா அந்த அலுவலில் அந்த பதிலையும் அட்டாச் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மேலேயே நீங்கள் குறிப்பிட்டிருப்பீங்க அப்போ தேவையில்லை ஸோ ஐந்து வந்து பார்த்திங்கன்னா முதல் மேல்முறையீட்டிற்கு அவசியம் என கருத வேறு எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அதோடைய நகல்களையும் அட்டாச் பண்ணுங்கள் ஸோ தட் இந்த காப்பீஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஸோ இரண்டாவது மேல்முறையீட்டிற்கு நீங்கள் அனுப்பும் மனு தொடர்பான அனைத்து கடித போக்குவரத்துகளுக்கும் அதாவது பட்டியலிட சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இதெல்லாம் வந்து வரிசையாக வந்து பட்டியலிட்டு அந்த பட்டியலோட டீட்டெயிலை வந்து நீங்கள் சென்ட் பண்ணோம்னு சொல்லியிருப்பேன் உதாரணத்துக்கு இப்போ இதோட டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துட்டிங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் லாஸ்ட் டைம் கூட ஃபஸ்ட்டு அப்பீலில் கொடுத்துருந்தேன் ஜஸ்ட் ஒரு சீரியல் பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க அதோடய சீரியல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க அந்த தென் பேஜ் நம்பர் கொடுத்து எந்தெந்த பேஜ் நம்பரில் என்னென்ன டாக்குமெண்ட் ஒன்றாவது நம்பர் டாக்குமெண்ட் பேஜ் நம்பர் டூவில் இருக்குது ஃபோரில் இருக்குன்னு ஒரு காலம் போட்டு நீங்கள் வந்து காமிக்கலாம் ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஹையஸ்ட் டாக்குமெண்ட் நிறைய நம்பர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த த இந்த பர்டிகுலர் மேல்முறையீடு என்ன மாதிரியாக இருக்கும்ன்றத நம்ம ஆர்டிஐ ஆக்ட் அதாவது இன்ட்ரட்ஷன்லேயே நம்ம பார்த்துருந்தோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிவில் ப்ரொசீடிங் மாதிரியே இருக்கும் ஒருவருக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சு அந்த தேதியில் அவரை அந்த கமிஷனர் வர சொல்கிற சொல்லுவார் அதே சமயத்தில் ஒரு அஃபிடவிட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க நீங்கள் என்னெல்லாம் வந்து நீங்கள் ஆர்கூ பண்ண போறீங்க இல்லை உங்க இருந்து எதெல்லாம் உண்மைன்னு கருதுறீங்களோ அதற்கான ஒரு அஃபிடவிட் வந்து நீங்கள் கொடுப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சிவில் ப்ரொசீடிங் கோர்ட்டில் என்ன மாதிரி நடக்குமோ அதே மாதிரியான வழிமுறைகள் எல்லாமே கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த ஸ்டேட் கமிஷனருக்கு ஒரு சிவில் கோர்ட்டில் நடக்கக்கூடிய அந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இவர் வந்து இவர் நினைச்சாருன்னா அந்த பர்டிகுலர் அதிகாரிக்கு டிசிப்ளரி ஆக்ஷனும் எடுக்க முடியும் அதே மாதிரி பெனால்ட்டியும் விதிக்க முடியும் அது சில திருத்தங்கள் கொண்டு வரணும்னாலும் சரி என்னென்னலாம் விதிமுறைகளை அவரை ஃபாலோ பண்ணோன்னு இருக்கோ அது எல்லாமே பண்ணுறதுக்கான பவர்ஸ் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து இரண்டாம் மேல்முறையீடு இது வந்து நான் தமிழில் ரெண்டுமே காமிச்சிருக்கேன் சில பேர் வந்து இங்கிலீஷ்லையும் கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் அதாவது இந்த செகண்ட் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் அதனால் நான் இங்கிலீஷ்லேயும் வந்து இங்கே காமிக்கிறேன் சப்போஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் சென்ட் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா பிஃபோர் த தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன் செகண்ட் ஆப்பிள் செக்ஷன் நைன்டீன் சப் செக்ஷன் த்ரீ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்னு போட்டுக்கோங்க ரூல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்லண்ட் ஆப்லண்ட்னா யார் வந்து அப்பீல் போகிறாங்களோ அவர் தான் வந்து ஆப்பிலண்ட் இப்போ நீங்கள் தான் வந்து பதில் கிடைக்கலன்னு சொல்லி செகண்ட் அப்பீல் கொண்டு போகிறீங்க முதல் அப்பீலில் பதில் கிடைக்கலன்னு சொல்லி அப்போது யார் வந்து அந்த அப்ளிகண்ட்டோ அந்த இந்த இடத்துல அவர் தான் அப்பலண்ட் ஸோ அவருடைய நேம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ அப்பலண்ட் வந்து நீங்கள் தான் உங்களுடைய நேம் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க சார் அண்டர் செக்ஷன் நைன்டீன் ஆஃப் த்ரீ ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஐம் ஃபைலிங் திஸ் அப்பீல் அப்படின்ற இந்த வேர்ட் நான் கொடுத்துருக்க மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்தது குரோனாலஜி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டே அதாவது சீரியல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் டேட் என்னென்ன டேட்டில் என்னென்ன படிவம்லாம் கொடுத்துருக்கீங்க அதோடய நகலெல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்காக அதாவது டேட் ஆஃப் பிட்டிஷன் எப்போ நீங்கள் ஃபைல் பண்ணிங்க எப்போ வந்து அது ஒருவேளை டிரான்ஸ்பயர் அது ஒரு டேட்டு அக்னாலஜிமெண்ட் ரிசீவ் ஆன டேட்டு ஃபர்ஸ்டப்பில் நீங்கள் போனதுக்கான டீட்டெயில் அந்த மாதிரி இதுக்கு இந்த இந்த குரோனாலஜிக்கு ஆர்டரில் நான் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அண்ட் தென் பப்ளிக் அத்தாரிட்டி எந்த பப்ளிக் அத்தாரிட்டிக்கு நீங்கள் பிஏஓக்கு இந்த பர்டிகுலர் இதுவும் சென்ட் பண்ணிங்க அவருடைய அட்ரஸ் அவருடைய நேம் அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில் நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே இதில் ஃபில் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து நீங்கள் டாப்பில் அங்கே இதோட பேலன்ஸ் போன பேரோடது ஸோ ஆப்லெட் அத்தாரிட்டி ஃபஸ்ட்டு ஆப்லெட் அத்தாரிட்டிக்கு நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பீங்க அவருடைய நேம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க ஸோ ரீசன் ஃபார் அப்பீல் எதற்காக இந்த அப்பீல் நீங்கள் வரீங்கன்றத இதில் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க ஸோ ரீசன் ஃபார் அப்பீல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட்டு வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கள் ஸோ பிஐஓ டெட் நாட் சென்ட் ரிப்ளே இந்த அஞ்சு ரிப்ளேக்காக தான் நீங்கள் ஒரு ரீசனுக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த கீழே இருக்க இந்த அஞ்சு பாயிண்டில் நீங்கள் வரீங்க அப்போ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் டிக் பண்ணாலும் சரி இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது கிரவுண்ட்ஸ் ஃபார் அப்பீல் ஸோ என்ன க்ரௌ க்ரௌண்ட்ஸ்னால் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து அடிப்படையில் நீங்கள் எதிர் வந் டாக்குமெண்ட் போட்டிருக்கீங்க எதிரில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்போ அதற்கான நிவாரணம் எதற்காக தேடி வரீங்க அப்புறம் அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அதோட ஐட்டம் நம்பர்ஸ் என்னென்னலாம் ஆர்டி அப்ளிகேஷன் இருக்கு உங்களுக்கு என்ன கிரேவன்சிஸ் ஸோ எதற்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க கிரேவன்சிஸ் ரிலேட்டட் டு ஃபர்னிஷிங் தி இன்ஃபர்மேஷன் ஆன் தி ஐட்டம் ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் ஸோ அந்த கிரேவன்சிஸ்க்கான டீட்டெயிலை வந்து இங்க மென்ஷன் பண்ணுங்க ஸோ அடுத்தது வந்து ப்ரேயர் ஸோ ப்ரேயர்னா என்ன வந்து நீங்கள் அதாவது நிவாரணம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் எதற்காக இந்த அப்ளிகேஷனை போடப்பட்டிருக்கு அதற்கான டீடைல்ஸ் வந்து ப்ரேயர் இங்கே வந்து கொடுக்குறோம் ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு வரி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இங்கே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பட்டா வேண்டி நான் வந்து இந்த பர்டிகுலர் டீட்டெயில் வந்து கேட்டிருந்தேன் அங்கே முறைப்படி எனக்கு கிடைக்கல ஸோ இந்த அப்பீலுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கான ஜஸ்டிஸை நீங்கள் வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு லைன் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வெரிஃபிகேஷன் ஸோ எல்லாத்துலேயுமே ஐ உங்களுடைய நேம் அந்த சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் அந்த பர்ட்டிகுலர் நேம் வந்து கொடுத்துருங்க நான் வந்து உண்மையாக இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டு என்னோடய நாலேஜ் முதற்கொண்டு நான் அப்ளை பண்ணி இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இதில் கொடுத்தது எல்லாமே ட்ரூன்ற இந்த டி டீட்டெயில்ஸ் இருக்குது இதை டைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து எந்த பிளேஸ் டேட் கொடுத்து உங்களோட அப்பலண்ட் ஆல்ரெடி சொன்ன அப்பலண்ட் தான் இந்த அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுறவர் ஸோ அவர் தான் இந்த மேல்முறையீட்டுக்கு போகிறாரு ஸோ உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் சைன் பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து செகண்ட் மேல்முறையீடு செகண்ட் அப்பீலுக்கான ஃபார்ம் ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஃபார்மட்டை இதே மாதிரி தான் யூஸ் பண்ணலாம் சரி நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் பட் நான் கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் டாக்குமெண்டில் இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கான அப்பீலை பண்ணலாம் ஸோ நான் கொடுத்துருக்க தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஆர்டிஐயில் அது மட்டும் இல்லை நீங்கள் ஆர் நாட் ஓன்லி ஆர்டி உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் கேட்கலாம் அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் ஸோ இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸை கமண்ட்டில் கேளுங்கள் அதற்கான ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த வீடியோ உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்